ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து கிவ் அவே ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஒரு மூணு பேருக்கு கரெக்டா ஆன்சர் பண்ற முதல்ல கரெக்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்க சேனல் ஒரு குட்டி சேனல் தாங்க, எங்கனால முடிஞ்ச ஒரு குட்டியான கிஃப்ட் தான் அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ண போறேன். லேடிஸ்க்கு அப்படின்னு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன கொடுக்கலாம், நம்ம பட்ஜெட்க்கும் ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சாரீ செலக்ட் பண்ணேன். ஸோ மூணு பேருக்குமே கலர் தான் வேற வேற, ஒரே மாதிரி சாரீஸ் தான். அப்படிங்கிறப்போ நான் யாருக்கு எந்த கலர் அனுப்பன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அப்படி நடக்கிறது தானே, லேடிஸ்க்கு வந்து பக்கத்து சேலை பார்த்துட்டு இருக்கிறது தான் எப்பவுமே பிடிக்கும். அப்படிங்கிறப்போ அந்த ப்ளூ கலர் எனக்கு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். அதனால என்ன பண்றேன்னா, இப்போ அட்ரஸ் எழுதி வச்சிருக்கேன் எல்லாரோட இதுவுமே. ஒரு மூணு கவர் இருக்கு, இதை நான் வந்து இப்படி ஷஃபிள் பண்ணிடுறேன். எது எதுக்குள்ள இருக்குன்னு எனக்கே தெரியாது, இப்படியே போடுறேன். ஓகேயா, எந்த அட்ரஸ் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்போ இந்த கலரை இதுக்குள்ள போடுறேன். ஏன்னா அந்த அட்ரஸை பார்த்துட கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்படியே வச்சிருவோம். இது ஒண்ணு, அது உங்க கண்ணு முன்னாடியே டேப்லெட்டும் பண்ணிடுறேன். அப்புறம் யாருக்கு போச்சோ, நானே ஒரு சஸ்பென்ஸ்ல இருப்பேன். அவங்க ஓபன் பண்ணி, நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் எனக்காக ஒரு குட்டி வீடியோ சென்ட் பண்ணி அனுப்புங்க, அதையும் நான் இந்த வீடியோட சேர்த்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டது தான், எதுவும் நான் சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ யாருக்கு எது கிடைக்க போகுது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஓகேயா, ஓகே. இப்போ இது இப்படி ஷஃபிள் பண்ணிட்டேன், இதையுமே ஷஃபிள் பண்ணிடுவோம். இப்போ யாருக்கு என்னன்னு தெரியாது, ஸ்டாம்ப்ல ஸோ இதை வந்து நான் பார்க் பண்ணிடுறேன். ஏன்னா எதுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்களோட ரியாக்ஷன் தாங்க இருக்கு, என்ன கலர் வந்துச்சு நீங்க எனக்கு வீடியோ போட்டாதான் தெரியும். அதையும் பார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து மதுரை தான், ஒருத்தவங்க மட்டும்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ரெண்டு பேருக்கும் எல்லாருமே எனக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவையும் நீங்க இந்த வீடியோட பாருங்க, எந்த சாரி எதுக்குள்ள இருக்குங்கிறது. நோ ஐடியா, ஒரு குட்டி சுச்சி ரிவ்யூ சார்பாக உங்களுக்கு கிஃப்ட். நெக்ஸ்ட் நிறைய இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து வீடியோஸ்க்கு நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு கிவ்அவே கொடுக்கலான் இருக்கு, கிஃப்ட்ஸு, டிஸ்கவுண்ட்ஸு. அதனால வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக எல்லாரும் வந்து நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன், எந்த சாரிக்குள்ள எந்த கவருக்குள்ளே என்ன கலர் சாரி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ யாருக்கு எப்படி போயிருக்குன்னு நீங்க தான் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணணும். அடுத்து அவங்க வீடியோ தான் பார்க்க போறோம், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் வந்து சுச்சி ரிவ்யூஸ்ல கிவ்அவே அட்டன் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். என் பேர் ராஜலட்சுமி. இப்போ சுச்சி அக்கா என்னது அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சாரி அனுப்பியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா ஒரு ப்ளூ கலர் காட்டன் சாரி, நல்லா இருக்கு. நான் நிறைய சுச்சி அக்கா வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் யாருக்காவது ஏதாவது எதுனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்களும் சுச்சி அக்காவோட சுச்சி ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இவே வச்சாங்க அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களும் என்ன மாதிரி விஷ் பண்ணலாம். தேங்க்யூ சுச்சிக்கா. நான் வந்து சுச்சி ரிவ்யூஸை யூடியூப்பில் நிறையா பார்ப்பேன். அதில் வந்து அவங்க சாரீஸ் என்னென்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதை கண்டுபிடிச்ச ஒரு கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூத்திஸ் பர்ச்சேஸ் ப்ளாகில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து கரெக்டாக ஓரளவுக்கு கெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். சுச்சி ரிவ்யூஸில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. காட்டன் சாரி நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அடிக்கடி
சுச்சி ரிவ்யூஸ் பார்ப்போம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய அவங்க பர்ச்சேஸ் பண்ண ஷாப்லாம் நாங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட கிவ்அவே வந்து வின்னர்ஸ். ஸோ அவங்க தான் மூணு பேர் வின்னரு, நாகலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி, அப்புறம் வந்து அஷ்டாஸ்ரீ. நாகலக்ஷ்மி மேம் மட்டும் என்னால் வீடியோ சென்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பரவாயில்ல, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயந்தான். அதே மாதிரி வந்து ராஜலக்ஷ்மிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணுவேன். அவங்க ஒரு குட்டி குழந்தைய வச்சுட்டே எனக்காக வந்து அந்த வீடியோலாம் எடுத்து என்ன அவங்க சொல்ல நினச்சாங்களோ அவங்களோட லவ்வாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கேஷுவலாக எடுத்திருந்தாங்க, ஒரு குட்டி குழந்தைகிட்ட கொடுத்து அந்த வீடியோ எடுத்திருப்பாங்க போல. வீட்டில் எல்லாருமே வெளியில் போயிருக்காங்க, ஒரு குட்டி பாப்பா தான் அந்த வீடியோவே எடுத்திருக்கு. அதே மாதிரி அஷ்டாஸ்ரீ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி வின்னர்ஸ் நீங்களும் ஆகணும்னா சுச்சி ரிவ்யூ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கிவ் அவே நிறைய உங்களுக்கு நான் கொடுக்கலான் இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல கிவ் அவேல கொஞ்ச நாள் கழித்து சந்திப்போம்.